அன்னைக்கு வந்து தர்ப்பணம் பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து வருத்தப்பட்டு சொல்லும்போது ஒரு மனம் வருந்தி நான் எப்படி இந்த கங்கா ஸ்நானத்துலேருந்து நான் எப்படி நான் போகிறது என்னால் முடியலையே இந்த வட்டம் நான் தர்ப்பணம் கொடுக்கலேன்னா பெரிய பாவி ஆயிடுவேனேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு மகாலிங்கனார் அந்த கரையிலேருந்தே அழுது புலம்பும் பொழுது ஒரு சின்ன கிணற்றிலிருந்து கங்கை பொங்கி வருது. இங்கே வந்து கங்கை எப்படி வரும் அப்படின்னோடனே அப்போ மகாலிங்கனாரே சாட்சியாக வந்து அந்த கங்கை தான் இது கங்கை நீர் தான் சொல்லி சாட்சியாக வந்து சொன்னதாக அந்த சிறிதர் ஐயர்வாளுங்கிற சொல்லக்கூடிய அவருடைய அந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஸ்ரீதர் ஐயங்காருங்கிறவர் வந்து இன்றைக்கும் வந்து இந்த கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு அந்த கிணற்றில் வந்து கங்கா வந்து பொங்கி வர்றதாக இன்றைக்கு வரைக்கும் நம்பப்பட்டு கங்கா ஸ்நானம் நடக்குது. பல வருடங்களாக நாம் தர்ப்பணம் செய்யாமல் நம் முன்னோர்களை வேண்டாமல் வழிபடாமல் விட்டிருந்தாலும் கூட அந்த கங்கா ஸ்நானம் செய்வதன் மூலமாக நமக்கு அந்த தோஷம் அன்றிலிருந்து நிவர்த்தி ஆகிறது. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இப்போ வந்து நம்ம கார்த்திகை அமாவாசையை பற்றி ஒரு சிறு விளக்கங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா பொதுவாக வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து 12 அமாவாசைகள் வருது. இந்த 12 அமாவாசையில் இந்த கார்த்திகை அமாவாசைக்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், சூரியன் வந்து காலபுருஷ தத்துவப்படி 8வது வீட்டில் போய் அமர்றாரு. அதாவது செவ்வாய் வீட்டில் விருட்சகத்தில் போய் அமர்றாரு. அப்படிப்பட்ட அந்த விருட்சகத்தில் சூரியன் வந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது தன் வீட்டுக்கு 4வது வீட்டில் வந்து சூரியன் அமர்றாரு. அப்படி அமரும் பொழுது அவர் வந்து 9வது வீட்டில் உச்சம் பெறாரு. தன் வீட்டுக்கு 9வது வீட்டில் உச்சம் பெறாரு. அப்படிப்பட்ட அந்த செவ்வாயினுடைய வீடாகிய அந்த 4வது வீடு 4வது வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலம்தான் கார்த்திகை அமாவாசைன்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த கார்த்திகை அமாவாசையே அவ்வளோ முக்கியத்துவம் வருதுன்னா, இப்போ வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் வந்து அதாவது கும்பகோணத்தில் ஸ்ரீதர் ஐயர்வாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணால், அவர் வந்து ஒரு முறை வந்து தர்ப்பணம் செய்யும்போது அந்த அன்னத்தை வந்து எப்பயுமே வந்து அந்த அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. வெளியாட்களுக்கு யாருக்கும் அந்த தர்ப்பண உணவுகளை கொடுக்க மாட்டாங்க. ஒரு முறை வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு அந்த உணவு கொடுத்துட்றாரு. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அவசாரம்னு சொல்லி அவங்க வந்து நீ வந்து கங்கா ஸ்நானம் பண்ணேன்னா மட்டும்தான் நான் உங்களை வந்து எங்களோட சேர்த்துக்குவோம், இல்லைன்னா இனிமேல் நீ எப்பயுமே புரோகிதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டு விட்டுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே நாம் வந்து கங்கா ஸ்நானம் பண்ணோம்னா இங்கேருந்து கங்கைக்கு நடந்து போனால் ஒரு மாதத்துக்குள்ளே போக முடியுமா அப்படின்னு அவருக்குள்ள சில சந்தேகங்கள். அப்போ திருவிடை மருதூரில் வந்து அவர் வந்து திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரரை போய் வேண்டிக்கிட்டு, ஐயா என்னுடைய இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டிக்கிறார். அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது அப்போ அந்த மகாலிங்கனார் வந்து அந்த அடுத்த அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த கரையில் வந்து திருவிசநல்லூர்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இவர் போய் அந்த தர்ப்பணம் கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல போக முடியாமல் தவிச்சிட்ருக்கிறார். அப்படி தவிச்சிட்ருக்கும்போது காவேரியே அவருக்காக இடம் ஒதுக்கி கொடுத்து அந்த கரைக்கு நடந்து போகிற மாதிரி ஒதுக்கி கொடுத்ததாக அவருடைய புராண வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி திருவிசநல்லூரில் அவர் மகாலிங்கனார் கோயிலேருந்து திருவிடை மருதூர்லேருந்து திருவிசநல்லூருக்கு அந்த கரைக்கு போய் அவர் போய் சேர்ந்துறாரு. அப்போ சேரும் பொழுது இவங்க வந்து யாருமே வந்து அவங்க வந்து நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து தர்ப்பணம் பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து வருத்தப்பட்டு சொல்லும்போது ஒரு மனம் வருந்தி நான் எப்படி இந்த கங்கா ஸ்நானத்துலேருந்து நான் எப்படி நான் போகிறது என்னால் முடியலையே இந்த வட்டம் நான் தர்ப்பணம் கொடுக்கலேன்னா பெரிய பாவி ஆயிடுவேனேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு மகாலிங்கனார் அந்த கரையிலேருந்தே அழுது புலம்பும் பொழுது ஒரு சின்ன கிணற்றிலிருந்து கங்கை பொங்கி வருது. அப்போ கங்கை பொங்கி வந்தோடனே அப்போ இந்த இது வந்து கங்கா ஸ்நானம் இந்த நானே கங்கையே வந்துட்டேன், நீ என்ன இந்த ஸ்நானம் பண்ணிவிட்டு நீ தாராளமாக உன்னுடைய தர்ப்பணத்தை செய்யின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரே ஆச்சரியம். கூட இருந்தவங்கள்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போயிடறாங்க. என்ன இப்படி இங்கே வந்து கங்கை எப்படி வரும்
அப்படின்னே அப்ப மகாலிங்கனாரே சாட்சியாக வந்து அந்த கங்கையை தான் இது கங்கை நீர் தான் சொல்லி சாட்சியா வந்து சொன்னதாக அந்த சிறிதர் ஐயர்வாள்ங்கற சொல்லக்கூடிய அவருடைய அந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த சிறிதர் ஐயங்கார்ங்கறவர் வந்து இன்றைக்கும் வந்து இந்த கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு அந்த கிணற்றில வந்து கங்கா வந்து பொங்கி வர்றதாக இன்றைக்கு வரைக்கும் நம்பப்பட்டு கங்கா ஸ்நானம் நடக்குது இப்ப நான் பல முறை அந்த கங்கா ஸ்நானத்துக்கு நானும் போயிருக்கிறேன் காலையில் 6 மணிக்கு வந்து அந்த அந்த மந்திரங்கள் கங்காவினுடைய அந்த மந்திரங்களை வந்து புரோகிதம் செய்து கொண்டே இருப்பாங்க அப்போ அந்த கிணற்றிலேருந்து அமைதியாக இருந்த கிணறு வந்து குபு குபுன்னு பொங்கி வரும் அப்படி பொங்கி வந்தோடனே அந்த கங்கா பொங்கி வர்ற மாதிரி அந்த எல்லாருமே அதை மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டு அந்த பொங்கி வந்த தண்ணியை எல்லாருமே தீர்த்தமாக ஏற்றுக்கிட்டு அந்த வரிசையில் நின்று எல்லாருமே குளிச்சுட்டு போவாங்க ஓகே அந்த ஸ்நானம் பண்ணுறவங்க எப்போ எந்த நேரம் வந்தாலும் அந்த கங்கா ஸ்நானம் அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பல நகரங்களிலிருந்தும் தமிழ்நாடுல வெளி மாநிலங்களிலிருந்து நிறைய பேர் வந்து அங்கே கங்கா ஸ்நானம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த கங்கா ஸ்நானம் வந்து மிகப்பெரிய பாக்கியம் அதனால் இந்த கங்கா ஸ்நானம் செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா பல வருடங்களாக நாம் தர்ப்பணம் செய்யாமல் நம் முன்னோர்களை வேண்டாமல் வழிபடாமல் விட்டிருந்தாலும் கூட அந்த கங்கா ஸ்நானம் செய்வதன் மூலமாக நமக்கு அந்த தோஷம் அன்றிலிருந்து நிவர்த்தி ஆகிறது அதுபோல் அந்த கங்கா ஸ்நானம் செய்து முடித்து விட்டு காவேரி கரையிலே வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோமே ஆனால் அதை உடனே ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு நல்ல ஆசியை நம்முடைய முன்னோர்கள் வழங்குகின்றார்கள் இன்றைக்கும் அது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமானது கங்கா ஸ்நானம் செய்து கொண்ட பிறகுதான் நாம் வந்து காவேரி ஆற்றுல போய் நம்ம தர்ப்பணம் செய்யணும் இந்த முறையை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் செய்து கொண்டு வந்தால் வருடத்தில் 3 நாள் சொல்ல இருக்காங்க 12 மாதங்கள் நீங்கள் தர்ப்பணம் செய்யலைனாலும் 3 நாள் சொல்லியிருக்காங்க ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசையில் கொடுத்தா 12 மாதங்கள் செய்ததுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க இந்த கார்த்திகை அமாவாசையில் கங்கா ஸ்நானம் செஞ்சுட்டு ஒரு முறை நீங்கள் தர்ப்பணம் செய்தால் கூட 12 மாதம் நீங்கள் தர்ப்பணம் செய்ததுக்கான சமமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத இன்றைக்கும் நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நல் வாய்ப்பை வருகிற கார்த்திகை அமாவாசை அன்று காலையில் 6 மணிக்கு அங்கே கங்கா ஸ்நானம் துவங்கும் அன்றையிலிருந்து மாலை வரை தொடர்ந்து அந்த கங்கா ஸ்நானம் வருகிற அத்தனை பேருக்குமே அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் உங்களுக்கு இறைத்து இறைத்து உங்கள் மேல் ஊற்றி விடுவார்கள் இந்த நல்ல வாய்ப்பை இந்த கார்த்திகை அமாவாசை முன் துவங்கி ஒவ்வொரு வருடமும் தவறாமல் செய்து உங்களுடைய முன்னோர்கள் நல்லாசி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல் வாய்ப்பு நல்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமஃ சிவாய